ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் திஸ் ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம்மேட் குல்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை லிட்டர் பாலை நல்லா திக்காக காய்ச்சிக்கணும். ஆடை கட்டினாலும் பரவாயில்ல, அதை நல்லா கலந்து விட்டு காய்ச்சிக்கோங்க. 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கணும். அரை லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை நல்லா கரையணும், கலந்துக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா கட்டி பிடிக்கும், நீங்கள் தண்ணியில் கரைச்சி கூட சேர்த்துக்கோங்க, ஈஸியாக கரைஞ்சிரும். நான் பாதாம் பிஸ்தா வால்நட்டை கொரக்கொரன்னு அரைச்சி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணுறேன் கலருக்காக. இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நான் பாயில் பண்ண போகிறேன். ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். பாருங்கள், நம்மளுக்கு குல்ஃபி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு, கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு சில்வர் கிளாஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு கவர் ரெடி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அலுமினியம் ஃபாயில் பேக்கிங் கப்ஸ் இருந்தது, அதை யூஸ் பண்ணியே கவர் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். கிளாஸோட டாப்பில் வச்சு சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும், அவ்வளோதான், செட் ஆகிடும். கத்தியை வச்சு சின்னதாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இன்செர்ட் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம குல்ஃபி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி வெளியே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், 8 மணி நேரத்துக்கு அப்புறம். இப்போ ஃபாயில் ஷீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இந்த வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிப் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் 2 கைக்கு நடுவில் வச்சு ரப் பண்ணுங்கள், குல்ஃபி லூஸ் ஆகி வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் குல்ஃபி ரெடி. திரும்ப ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய்.